பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். சித்திரை மாதத்தில் சித்திரை வசந்த உற்சவம், ஆனி மாதத்தில் ஆனி பிரம்மோற்சவம், ஆடி மாதத்தில் ஆடி பிரம்மோற்சவம், புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா, கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபப் பெருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவ விழாவிற்கான பந்தக்கால் நிகழ்ச்சி கடந்த 13 தேதி திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 14 தேதி தொடங்கிய வசந்த உற்சவம் வருகிற 23 தேதி வரை அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் இரவு நேரங்களில் 3 பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தை 10 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பர். அதன்படி 8 நாளான நேற்று திருக்கோவிலில் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருக்கோவிலின் 3 பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுடன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்துள்ளனர். சுவாமி அம்பாள் ஆகியோர் இணைந்து மகிழ மரத்தை 10 முறை தொடர்ந்து வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாவை வடிவிலான பொம்மை ஒவ்வொரு சுற்று முடிவிலும் 3 முறை பூக்கொட்டும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 8 நாளான நேற்று உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் 3 பிரகாரத்தில் எழுந்துருளி அண்ணாமலையாருக்கு அருகரா என்று பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.